காணாமல் ஆக்கப்பட்டவர்களது விவகாரத்தில் தமிழ் மக்கள் கோரியது பரிகார நீதியைத்தான். ஆனால் சர்வதேச சமூகம் நிலைமாறுகால நீதியைத்தான் சிபார்த்து செய்திருந்தது. அந்த நிலைமாறுகால நீதியில் நான்கு விடயங்கள் உள்ளடக்கியிருந்தன. ஒன்று, உண்மையை கண்டறிதல். ரெண்டாவது, நீதி வழங்குதல். மூன்றாவது, இழப்பீடு வழங்குதல். நாலாவது, மீள நிகழாமையை உறுதிப்படுத்து. இந்த நான்கும் ஒரு வலுவாக முன்னெடுக்கப்படும் போது தான் உண்மையில் நிலைமாறுகால நீதி தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அரசாங்கத்திடம் இந்த நிலைமாறுகால நீதியை முன்னெடுக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் அது முன்வைக்கவும் இல்லை. அதற்கான விருப்பும் அதனிடம் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே நாங்கள் இந்த நிலைமாறுகால நீதியை புறக்கணித்து பரிகார நீதியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பது நோக்கி தமிழ் மக்கள் செல்வதுதான் சரியான பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த தடவை பொருளாதார குற்றங்கள் என்கின்ற ஒரு குற்றத்தையும் சேர்த்திருக்கின்றார்கள். இந்த பொருளாதார குற்றம் புதிதாக இந்த தடவை பிரேரணையில் சேர்க்கப்பட்ட ஒரு விடயம். இந்த பொருளாதார குற்றத்தை உடனடியாகவே ஐநா உடனடியாகவே இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் நிராகரித்திருக்கின்றார். அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் கூறியிருக்கின்றார். இந்த அவர் அதுக்கு கூறிய நியாயம் என்னென்று சொன்னால், ஒரு குற்றத்தை சுமத்துவது என்றால் அந்த குற்றம் செய்தவருக்கு குற்ற மனம் இருக்கணும். அவர் சட்டத்தரணின்ற வாதத்தை தான் அதில் வைக்கிறார். இங்கே ஆட்சியாளர்களுக்கு குற்ற மனம்ன்றது இருக்கவில்லை. ஆகவே நீங்கள் பொருளாதார குற்றம் இழைச்சது என்று சொல்லி கூறிவிட முடியாது என வெளிநாட்டு அமைச்சர் கூறியிருக்கின்றார். அதைவிட அவர் இந்த நிலைமைக்கு காரணங்களை சொல்கின்ற போது பிரதானமாக ரெண்டு காரணங்களை சொல்லியிருக்கின்றார். ஒன்று, இந்த ஜனாதிபதியிடமிருந்து ஆணவம் என்று சொல்கிறார். அதாவது தங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்ற அந்த ஆணவம் மற்றவர்களினுடைய வெளியில் இருக்கிற ஆலோசனைகளை வலுவாக கேட்பதற்கு இடத்தை கொடுக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். ரெண்டாவது, அவருக்கு பின்னால் இருந்து ஆலோசனை வழங்கியவர்கள் தவறான ஆலோசனையை கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். இந்த ரெண்டும் தான் அவர் இந்த பொருளாதார நெருக்கடியை மோசமான நிலைக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் என்று சொல்லி அலிசப்டி அவர்கள் கூறியிருக்கின்றார். உண்மையில் எங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த பொருளாதார நெருக்கடிக்கான அந்த பொருளாதார மந்தம் என்பது நீண்ட காலமாகவே இலங்கை நிலை வந்த ஒன்று. இந்த ஆட்சியாளர்கள் செய்தது, ராயபக்சாக்கள் செய்ததெல்லாம் அந்த பொருளாதார மந்தத்தை வங்குரோத்து பொருளாதாரமாக மாற்றியது தான். அதில் அவர்களுடைய அந்த கொள்கைகள், பொருளாதாரம் தொடர்பான தீர்மானங்கள், ஊழல்கள் எல்லாமே அதிக அளவில் பங்கு செலுத்தி இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிரதானமான காரணம் இலங்கையினுடைய இனப்பிரச்சனை தான். அவை இந்த இனப்பிரச்சனையால் தான் இவர்கள் இவ்வளவு கடன்களை பட வேண்டி நடந்தது, போரை நடாத்த வேண்டி வந்தது. இன்றைக்கு தங்களினுடைய அந்த கொள்ளளவுக்கு மேலான இராணுவத்தை வச்சு போஷிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. அது மாத்திரமில்லை, தமிழ் மக்களுடைய பிரதேசங்களை ஆக்கிரமிக்க வேணும் என்பதற்காக இந்த சிங்களமயமாக்கல் திட்டத்துக்கும் அதிக நிதியை ஒதுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அவை இவையெல்லாம் சேர்ந்து தான் உண்மையில் பொருளாதாரத்தில் இந்த நெருக்கடியில் பிரதானமான பாத்திரத்தை வைத்தாவே பிரதான பாத்திரம்ன்றது உண்மையில் இனப்பிரச்சனை. இதை விட சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து ஆட்சியாளர்கள் பின்பற்றின கொள்கைகள், அவர்கள் கைத்தொழில்துறைக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கல, வறண்ட விவசாயத்துறையைத்தான் அவர்கள் கூடுதலாக கவனம் செலுத்தியிருந்தார்கள். அந்த பொருளாதார கொள்கைகளும் இதில் கூடுதலாக பாதிப்பு செலுத்தியிருக்கு. பிற்காலத்தில் வந்த கொரோனா, உக்ரைன் யுத்தங்களும் தங்கள் அளவில் இருந்து கொண்டு அவர்களும் பாதிப்பை செலுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த பொருளாதார குற்றத்தை உண்மையில் நாங்கள் சுமத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு வங்குரோத்து பொருளாதாரத்தை கொண்டு வந்தவர்கள் என்று சுமத்தலாம்,
ஆனா பொருளாதார குற்றங்களை சுமத்த வேண்டாம், சுதந்திரத்துக்கு பிற்பட்ட ஆட்சியாளர்கள் அனைவர் மீதும் சுமத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கும் கூட இந்த பொருளாதார நெருக்கடியை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான அடிப்படை நிபந்தனை இனப்பிரச்சனையை தீர்ப்பது தான். ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக உலகளவிலும் அது பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இல்லை, இலங்கையிலுடைய தென்னிலங்கை மட்டத்திலும் இது பேசுபொருளாக இல்லை. ஆனாலும் சிலர் வலுவான கருத்துக்களை சொல்லியிருக்கா, குறிப்பாக சந்திரியா சொல்லியிருக்கேன் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த இந்த இனப்பிரச்சனையை தீர்க்க இல்லை என்று சொன்னால் சிங்கள மக்கள் ஒரு திசையிலும் தமிழ் முஸ்லீம் மக்கள் இன்னொரு திசையிலும் பயணிப்பார்கள், இது நாட்டுக்கு நல்லதல்ல மக்களுக்கு நல்லதல்ல என்று சொல்லி கூறியிருக்கின்ற. இதை விட இந்த ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கருத்து கூறிய இந்திய பிரதிநிதி தன்னுடைய கருத்துக்களை கூறும்போது சொன்னார், இலங்கை ஒரு சுபிட்சமான இந்த நெருக்கடிகளெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நாடாக வர வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து தீர்க்கப்படுகின்ற விடயமும் அதே வேளையில் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளும் ஒரு நாணயத்தின ரெண்டு பக்கங்கள் என்று சொல்லி சொல்கிறார். அவை ஒன்று தீத்தா தான் ஒன்றை தீர்க்கலாம் என்று சொல்லி அவை இந்த விவகாரங்கள் இந்த விடயங்களை எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து அணுகுகின்ற போது தான் இந்த விவகாரத்தில் முன்னேற்றங்களை காண முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த விடயத்தில் வந்து ஐநாவில் இந்த தீர்மானங்களை நிராகரித்த இலங்கை அரசாங்கம் இலங்கையில் வந்து இலங்கை ஒரு வறுமை கோட்டுக்கு உட்பட்ட நாடாக அறிவிக்கிற நிலைமை கொண்டு இருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்க? இலங்கையை ஒரு வறுமை நாடாக நேற்றைய தினம் அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் அதனை கூறியிருக்கின்றார்கள். இது உண்மையில் வறுமை கோட்டுக்குள்ளே உள்ள நாடு என்ற அந்த கருத்தை முதல் வச்சது யுஎன்டிபி தான். யுஎன்டிபி அண்மையில் இந்த வறுமை கோட்டுக்குள்ள உள்ள நாடுகள் பற்றிய பட்டியலை கொடுக்கின்ற போது அதில் இலங்கையையும் ஒரு நாடாக சேர்த்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் உண்மையில் இவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். இது இப்படி இந்த தீர்மானத்தை அவர்கள் எடுத்ததுக்கே பிரதானமான காரணம் உலகத்தில் இருந்து அந்த நிதி வழங்கும் நிறுவனங்களில் இருந்து சலுகைகளையும் உதவிகளையும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான். ஆகவே அது நாங்கள் ஒரு வகையில் நிலைநிறுத்தும் வரை இந்த வறிய நாடு என்ற அந்தத்தில் இருக்கட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் மாற்றுவோம் என்கின்ற கருத்துக்களை கூட அமைச்சர்கள் கூறியிருக்கின்றார். உண்மையில் ஒரு கீழ்மட்ட நடுநிலை நாடு என்ற அந்தத்தில் இருந்து இப்போ அண்மைய ரெண்டு வருடங்களுக்கு முன்னந்தான் மேல்மட்ட நடுநிலை நாடு ஒரு நடுத்தர நாடு என்கின்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அதில் இருந்து கீழ்நிலை நடுத்தர நாடு என்ற அந்தத்திலே அதிலையும் இறங்கி வறிய நாடு என்ற அந்தஸ்துக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமைகளுக்கு இதுவரை ஆட்சி செய்த அனைவரும் பொறுப்பாளிகளாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த பொருளாதார மந்தத்தை வங்குரோத்து பொருளாதாரமாக மாற்றிய ராயபக்சாக்கள் முழுமையான பொறுப்பை எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து. உண்மையில் ஐநாவில் அலிசப்டி இந்த பொருளாதார குற்றத்தை நிராகரித்திருந்தார், ஆனால் அதே வேளையில் பொருளாதார குற்றத்தை நிராகரித்திருந்தார், ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கிறது என்பதை அவர் மறுத்ததாக தெரியவில்லை. அப்போ ஒரு பொருளாதார குற்றத்தின் மூலம்தான் இந்த நெருக்கடி வந்தது என்பதைத்தான் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்தார் என்றுதான் நாங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த அப்படி பார்க்கின்ற போது அவருடைய கருத்தில் சில நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மந்த பொருளாதாரத்தை வங்குரோத்து பொருளாதாரம் ஆக்கியவர்கள் என்றது ராயபக்சாக்கள் தான், அது ஒரு பொருளாதார குற்றம் தான். ஆகவே அந்த பொருளாதார குற்றத்துக்கான ஒரு விசாரணை நடைபெற வேண்டும், அதுக்கான நீதி உண்மையில் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் இலங்கை மக்களினுடைய பொதுவான எதிர்பார்ப்பு. அப்போ அதுக்கு ரணில் அரசாங்கம் இவ்வளவு தூரம் அதுக்கு ஒத்துழைக்கும் என்று சொல்லி கூறிவிட முடியாது.
ஆனாலும் இதற்கான அழுத்தங்களை இலங்கையிலிருந்து சகல தரப்புகளும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.